மத்திய அரசின் நிலம் கையகப்படுத்தும் மசோதாவிற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையிலிருந்து அக்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மத்திய பாஜக அரசு நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான அவசர சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இச்சட்டத்தை நிறைவேற்றும் வகையில் மக்களவையில் இன்று இச்சட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்தது. இச்சட்டம் குறித்து பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இச்சட்டம் விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் என்றும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவான சட்டம் என்று கூறி அறிமுக நிலையிலேயே எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி மக்களவை உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நில சீர்திருத்த அவசர சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் இன்று நாடாளுமன்றத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பாக பாஜக அரசு கடந்த டிசம்பர் மாதம் அவசர சட்டம் கொண்டு வந்தது. இந்த சட்டம் இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் நில சீர்திருத்த அவசர சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் பச்சை ஆடை அணிந்து வந்து நாடாளுமன்றத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் நில சீர்திருத்த அவசர சட்டத்திற்கு எதிராக கோஷம் எழுப்பினர். வடசென்னை அனல் மின் நிலைய இரண்டாவது அலகில் குதிகலன் இணைப்பு குழாய் பழுது சீரமைக்கப்பட்டதை அடுத்து 210 மெகாவாட் மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கியது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டியில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் முதல் நிலையில் உள்ள 3 அலகுகளில் 630 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இதனிடையே இரண்டாவது அலகில் குதிகலன் குழாயில் பழுது ஏற்பட்டதால் 210 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் குதிகலன் இணைப்பு குழாய் பழுதை அனல் மின் நிலைய அதிகாரிகள் சரி செய்ததை அடுத்து இரண்டாவது அலகிலிருந்து 210 மெகாவாட் மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கியது. ஐம்பொன் சிலைகள் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட சுபாஷ் சந்திர கபூருக்கு மார்ச் 9 வரை காவல் நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரை சேர்ந்த சுபாஷ் சந்திர கபூர் என்பவர் தமிழகத்தின் பகுதிகளிலிருந்து ஐம்பொன் சிலைகளை திருடியும் குறைந்த விலைக்கு வாங்கியும் அவைகளை கைவினைப் பொருட்கள் என கூறி வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து ஜெர்மனியில் இருந்த கபூரை இன்டர்போல் போலீசார் கைது செய்து தமிழக போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் கபூர் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டு ஜெயங்கொண்டம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிபதி அவருக்கு வரும் மார்ச் 9 வரை காவல் நீட்டித்து உத்தரவிட்டதால் மீண்டும் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். திண்டுக்கல்லில் தனியார் கல்லூரி மாணவர் ஒருவர் விடுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் ரவுண்ட் ரோட் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கேட்டரிங் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் சுபாஷ் என்ற மாணவர் கேட்டரிங் பிரிவில் 2 பயின்று வந்தார். இவர் நேற்று கல்லூரிக்கு செல்லாமல் விடுதியிலேயே இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவர்கள் மதிய உணவு இடைவேளையில் விடுதிக்கு வந்தனர். அப்போது விடுதியில் மாணவர் சுபாஷ் பிணமாக இருந்து கிடந்ததை பார்த்து மற்ற மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்த மாணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மாணவனின் மர்ம சாவு குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில் வெட்டு காயங்களுடன் 2 ஆண் சடலங்கள் முட்புதரில் கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி சண்முகநகர் முட்புதரில் 2 ஆண் சடலங்கள் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் முட்புதரில் இருந்து உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் சிறை சென்று பெயிலில் வெளிவந்த சண்முகநகரைச் சேர்ந்த செல்வா என்பதும் மற்றும் இலங்கை தமிழர் அசோக் என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர்.